ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வுக்கு இன்னும் 15 நாட்களே இருக்குது. இந்த நிலையில் நாம் என்னெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், எதை படித்தா நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம் டேட் கிட்ட நெருங்கிடுச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பதட்டப்படாதீங்க. பதட்டமே நாம் படித்ததில் பாதியை மறக்கடிச்சிடும். பிஜிடிஆர்பி 2021லேருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 11 எக்ஸாம்லேயும் என்னென்ன கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க, எந்த தலைப்புலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். நான் பிஜிடிஆர்பி வினாத்தால் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான தலைப்புகளை சொல்கிறேன். நீங்களும் அந்த தலைப்பில் இருக்கிற வினாக்களை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வாங்க என்னென்ன தலைப்புன்னு பார்க்கலாம். முதல்ல கால்டுவெல். கால்டுவெல் பற்றின வினாக்கள் இல்லாத வினாத்தாளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். பிஜிடிஆர்பி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சிலையும் கால்டுவெல் பற்றின கேள்வி கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதனால் கால்டுவெல்ல நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள் பற்றி பிஜிடிஆர்பியில் தொடர்ந்து வினாக்கள் கேட்கப்பட்டு வருது. அதனால் பிறமொழி சொற்களையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மெய்ப்பாடு. மெய்ப்பாடு மற்றும் மெய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய 32 வகையான உத்திகள். அடுத்து சொற்பொருட்பேறு, அதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள், ஒரு பொருளுக்கு ஒரு சொல், உயர் பொருட்பேறு, இழி பொருட்பேறு, சிறப்பு பொருட்பேறு, பொது பொருட்பேறு, நுண் பொருட்பேறு, பகு பொருட்பேறு, மென் பொருட்பேறு, வன் பொருட்பேறு, இடக்கர் அடக்கல், குழுவுக்குறி, ஆகுபெயர், உருவகம். இந்த 15 தலைப்பில் ஏதாவது ஒரு தலைப்பிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அடுத்து தண்டி அலங்காரம், பொருளணியல். பொருளணியலில் மொத்தம் 35 வகையான அணிகள். அணியில் இருந்து வினாக்கள் கேட்காத வினாத்தாலே கிடையாதுங்க. அதனால் அணி இலக்கணத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பொருள்கோள். பொருள்கோள் மொத்தம் 8 வகை பொருள்கோளில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். அதனால் பொருள்கோளையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் மற்றும் அதனுடைய ஆண்டு. நூலை மட்டும் படிச்சுட்டு ஆண்டை படிக்க மறந்துடாதீங்க, ஆண்டையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஆண்டும் கேட்பாங்க. அடுத்து நூல் மற்றும் நூலாசிரியர்கள். வினாத்தாளில் பொருத்துக கேட்டாலே நூலும் நூலாசிரியரும் தான் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் நூல்களும் நூலாசிரியர்களையும் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா தலைப்பில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு வினாத்தாளில் இருக்கும். அதனால் இந்த தலைப்புகளை எல்லாம் முதல்ல ஒரு முறை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற தலைப்புகளை படிச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.